தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மேலே முகலாய மன்னர்கள், ஆங்கிலேயர்கள்னு வேறு வேறு மன்னர்கள், வேறு வேறு நாட்டவர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் படையெடுப்பு பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் சிறந்த கோவில் அந்த காலத்தில் சொல்லப்பட்ட சிதம்பரம் நடராஜர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், திருவரங்கம் அரணாதர் கோவில் இருக்கிற பல செல்வங்கள், தங்கங்கள், வெள்ளிகள், விலைமதிக்க முடியாத பல பொருட்களை குதிரை, யானை, ஒட்டகம் வழியாக மூட்டை மூட்டையாக ஏற்றிட்டு போனாங்க. இப்படி பல படையெடுப்பு நம்ம நாட்டு மேலே நடந்தாலும் இந்த ஒரு கோவிலில் இருக்கிற இந்த ஒரு சிலை மேலே மட்டும் அவங்களால கையை கூட வைக்க முடியல. இன்னும் சொல்ல போனால் அவங்க தூக்கிட்டு போன மூட்டை மூட்டையாக இருக்கிற அவ்வளோ பொருட்களுக்கு ஈக்குவலாக இங்கே ஒரே ஒரு சிலை மட்டும்தான் இருக்குது. உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு சிலை தான் இந்த சிவன் சிலை. அந்த சிவன் சிலை எங்கே இருக்குது? அதிலும் முக்கியமாக உலகத்துடைய முதல் கோவில்னு சொல்லப்படுற இந்த சிவன் கோவில் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அது எங்கே இருக்குது? இப்படி பல கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன். யாராலும் கொள்ளையடிக்க முடியாத பல்லாயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை அந்த சிலை இருக்கும் ஊர் உத்தரகோசமங்கை கோவில். உலகின் முதன் சிவன் கோவில்னு சொல்லப்படுற இந்த உத்தரகோசமங்கை கோவில் ராமேஸ்வரத்திலிருந்து 83 கிலோமீட்டர் தூரத்துலேயும், ராமநாதபுரத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்துலேயும், கிட்டத்தட்ட 20 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் தான் உலகில் தோன்றிய முதல் சிவன் கோவில் என்றும், சிவனுடைய சொந்த ஊரே இந்த கோவில் இருக்கும் இடம்தான் என்றும் சொல்லப்படுகிறது. உத்திரம் என்றால் உபதேசம், கோசம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பார்வதி தேவியை குறிக்கும் ஒரு சொல். ஆக இப்படியாக உத்திரம், கோசம், மங்கை என்று உபதேசம், ரகசியம், பார்வதியை குறிக்கும் இடமாக இந்த ஊர் இருக்கிறது. சிவன் ஓம் என்ற மந்திரத்தை, அந்த பிரணவ மந்திரத்தை பார்வதி கிட்ட சொல்லி கொடுத்த இடம் இந்த கோவில் அமைஞ்ச இடம்தான் சொல்லப்படுது. அதனால தான் அந்த இடத்துக்கு உத்தர கோச மங்கைன்னு பெயர் வந்ததா ஒரு காரண பெயரும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் ஒரு இளந்த மரம் இருக்கு. அந்த இளந்த மரத்துக்கு கீழே தான் சிவன் சுயம்பலிங்கமாக உருவானார் அப்படின்னு ஒரு புராண கதையும் வரலாற்று செய்திகளும் அங்கே சொல்லப்படுது. அதெல்லாம் விட முக்கியமாக அந்த மரம் 1000 இல்லை 2000 இல்லை கிட்டத்தட்ட 3000 வருஷம் பழமையான மரம் அப்படின்னு தொழில் ஆய்வாளர்கள் அடித்து சொல்கிறாங்க. இந்த கோவில் எந்த அளவுக்கு ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னா, சமீபத்தில் உருவான கோவில்களில் தான் நவக்கிரக வழிபாடு வந்து அமைக்கப்பட்டுச்சு. ஆனால் ஆதி காலத்தில், சங்க காலத்தில் உருவான பல கோவில்களில் நவக்கிரக வழிபாடு கிடையாது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கோவிலில் சூரியன், சந்திரன், செவ்வாய் என்ற இந்த 3 கிரகத்துக்கு மட்டும்தாங்க வழிபாடு நடத்தப்படுது. ஆக நவக்கிரக வழிபாடுன்னு அறியப்படுற காலத்துக்கு முன்னாலேயே இந்த சிவன் கோவில் அங்கே அமைஞ்சிருக்கு. பொதுவாக ஒரு ஊருடைய பெருமை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வட்டார வழக்கில் சொல்லப்படுற பழமொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். மண் தோன்றியதற்கு முன்பே மங்கை தோன்றியது. இந்த கோவிலுடைய பழமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பகுதி மக்கள் இந்த பழமொழியை பயன்படுத்துறது மூலயமா நமக்கு அது உறுதியாக தெரியுது. என்னதான் ராமேஸ்வரத்துக்கும் ராமாயணத்துக்கும் தொடர்பு இருந்தாலும், இந்த கோவில் ராமாயணம் உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான ஒரு கோவில்னு சொல்லப்படுது. அதெல்லாம் விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் வேந்தன் அரசன்னு சொல்லப்படுற ராவணனுக்கு திருமணம் இந்த கோவிலில் தான் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. சான்றாக கோவில் கல்வெட்டுகளில் ராவணனின் மனைவி மண்டோதரியின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை மண்டோதரி உலகில் தலை சிறந்த சிவபக்தனை தான் நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சிவனை நோக்கி கடுந்தவம் முறிஞ்சாங்க. அதை பார்த்த சிவன் பூமிக்கு வந்து தலை சிறந்த சிவபக்தனான ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் சிவனே திருமணம் பண்ணி வச்ச இடம் தான் இந்த கோவில் இருக்கிற இந்த இடம். இந்த மங்களகரமான காரியத்தை சிவனே வந்து பண்ணி வச்சதுனால தான் இங்கே இருக்கிற சிவனுக்கு மங்களநாதர் அப்படின்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுது. மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 38 இடத்துல இந்த கோவிலை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. அணிப்பொழில் உத்தர கோசமங்கை அரசே அப்படின்னும், வெறிவாய் அருகால் உழுகின்ற பூம்பொழில் உத்தர கோசமங்கைக்கு அரசே அப்படின்னும், பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோச மங்கையூர், இப்படி பல்வேறு பாடல்கள் வழியா இந்த இடத்தை அவர் புகழ்ந்து புகழ்ந்து பாடுறாரு. பொதுவா நாம புராண கதைகளை நம்புறதில்லை, ஆனா அந்த கதைக்குள்ள ஏதாவது ஒரு உண்மை இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இந்த கதையில 1000 முனிவர்களுக்கு சிவன் காட்சி கொடுத்ததாகவும், அவர் காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த முனிவர்கள் இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்துல உண்மை என்ன அப்படின்னா,
முனிவர்களுக்கு பதிலாக அங்கே சித்தர்கள் நிறைய பேர் வாழ்ந்திருக்கணும். தென்னாட்டுடைய சிவனை போற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆக தென்னாட்டில் அதிகமான சிவன் கோவில் இருந்திருக்கு. அதில் முக்கியமாக இந்த சிவன் கோவில் தான் உலகின் முதல் சிவன் கோவில்னு சொல்லப்படுது. ஆக இந்த இடத்துல கண்டிப்பாக 1000 சித்தர்கள் சிவனை வழிபட்டிருக்கணும். அதனால தான் இந்த புராண கதை சொல்லப்பட்டிருக்கலாம். இந்த கோவிலை பற்றி திரு வாதா சுப்பிரமணியன் பிள்ளை அவர்கள் 1901 சுமங்கலேஸ்வரி பிள்ளை தமிழ் அப்படின்ற நூலை எழுதினார். இது மறுபதிப்பு செய்யப்பட்டு 1956 வெளியிடப்பட்டுச்சு. இந்த கோவிலில் வேதவியாசர், காகபூஜண்டர், வானாசுரன், மயன், அருணகிரிநாதர், காரைக்கால் அம்மையார் அப்படின்னு நிறைய பேர் ஈசனை வணங்கி அருள் பெற்றதா சொல்லப்படுது. பொதுவாக ஒரு சித்தர்கள் மட்டும் இல்லாமல் 10 மேற்பட்ட சித்தர்கள் சிவனை ஒரு தலத்தில் போய் வணங்குறாங்க அப்படின்னா அந்த கோவில் அவ்வளவு பிரபலமான ஒரு கோவிலாக இருந்திருக்கும். அங்கே இருக்கிற சிவனுக்கு நல்ல மகிமை இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது 1000-2000 இல்லை 60,000 சிவனடியார்கள் இந்த கோவிலை வணங்கின குறிப்பு இந்த கோவிலில் இருக்கு. பழங்காலத்தில் இந்த கோவிலை சிவபுரம், தட்சண கைலாயம், சதுர்வேதி மங்கலம், இளவந்திகை பள்ளி, பிரம்மபுரம், வியாக்கிரபுரம், மங்களபுரி, பத்ரிசேன சத்திரம், ஆதி சிதம்பரம் இப்படியெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆதி சிதம்பரம் அப்படின்ற பேரு, இப்ப சிதம்பரத்துல இருக்கிற நடராஜரை விட அவருக்கு முன்னாலேயே உருவான ஒரு சிலையா தான் இங்க இருக்கிற நடராஜர் பார்க்கப்படுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் கோவில் கல்வெட்டுக்கள், ஓலைச்சுவடிகள், சங்ககால பாடல்கள் வழியா நம்மள புரிஞ்சுக்க முடியுது. பொதுவா தமிழர்கள் சிற்பக்கலையில சிறந்து விளங்கியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த கோவிலையும் உள்ளே போகும்போது கல்லால் செய்யப்பட்ட ஒரு யாழி சிலை இருக்குது. அதனுடைய வாய்க்குள்ளே பந்து போல் ஒரு உருண்ட கல் இருக்குது. அந்த உருண்ட கல்லை நாம் வாய்க்குள்ளே கையை விட்டு உருட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் வெள்ளை மட்டும் எடுக்கவே முடியாது. இப்படியான சிற்ப திறமை அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கு. சிவனுடைய திருவிளையாடல் புராணத்தில் வலை வீசி மீன் பிடிக்கிற ஒரு காட்சி வரும்ல, அந்த காட்சி கூட இந்த கோவிலில் தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கோவில் குளத்தில் கடல் மீன்கள் தான் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. இப்போ நான் சொன்னதெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குது. இந்த உலகத்திலேயே வேறு எங்கேயும் இல்லாத, விலை மதிக்க முடியாத ஒரு விஷயந்தான் இந்த கோவிலில் இருக்கிற அந்த சிலை. சிவபெருமானுடைய அந்த பிரபஞ்ச நடன வடிவம் நடராஜர் சிலை இங்கே மரகத கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மரகத நடராஜரை தான் ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ இருக்கிற சிதம்பரம் உருவாகிறதுக்கு முன்னாடியேயே மரகத கல்லால் இந்த நடராஜர் சிலை உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. பொதுவாக சிதம்பரம் நடராஜர் கோவிலையும் எல்லா சிவன் கோவிலையும் மேல வாத்தியங்கள் முழங்க தான் பூஜைகள் நடைபெறும். ஆனால் இந்த கோவிலில் அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா ஒரு சிறு அதிர்வு கூட அந்த மரகத நடராஜர் சிலைக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்ற காரணத்துக்காக மேல வாத்தியங்கள் இல்லாமல் அங்கே பூஜைகள் நடத்தப்படுது. சரி, இந்த மரகத கல்லால் உருவாக்கப்பட்ட ஆதி சிவன் முதல் சிலைன்னு சொல்லப்படுற நடராஜர் சிலையை எப்போ வேணாலும் போய் பார்க்கலாமான்னு கேட்டால் அதுதான் முடியாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் மரகத நடராஜரை அந்த பச்சை நிறத்தில் நம்மள பார்க்க முடியும். மற்ற நாளில் சந்தனம் பூசிதான் சிலையை வச்சிருக்காங்க. வருஷத்துல ஒரு நாள் ஆருத்ரா தரிசனம் சொல்லப்படுற அந்த நாள் திருவாதிரை திருநாள் அப்ப சந்தன காப்பு நீக்கப்பட்டு உண்மையான தோற்றத்தில் பார்க்க முடியும். இதில் ரொம்ப அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உருவாக்கப்படுற சிலைகளில் நாடி நரம்பு இதெல்லாம் ஈஸியாக வந்து நம்மளை கொண்டு வந்துட முடியும். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே அந்த சிலையில் சிவனுடைய நரம்பு தெரியப்படுற அளவுக்கு தான் அந்த சிலையை செதுக்கியிருக்காங்க. சந்தன காப்பு பண்ணும் போதும் வருஷத்துக்கு ஒரு நாள் அபிஷேகம் பண்ணும் போதும் அப்போ மட்டும்தான் நம்மளால் நரம்பு தெரிகிற நடராஜர் சிலையை பார்க்க முடியும். பொதுவாகவே மரகதக்கல்லுக்கு நோய் தீக்கிற குணம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கு நடராஜரே மரகதக்கல்ல உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால நடராஜர் மேலே பூசப்பட்டிருக்கிற சந்தனத்தை எடுத்து வெந்நீரில் கரைச்சி குடிச்சா தீராத நோயும் தீரும், குணமடையும் அப்படின்ற நம்பிக்கை இங்கே இருக்கிற மக்கள் கிட்ட இருக்கு. இங்கே இருக்கிற சிவன் நடனமாடிய பிறகுதான் சிதம்பரத்தில் போய் அவர் ஆடினாருன்றதும் சொல்லப்படுது. ஒரு மிகப்பெரிய மரகத பாறையை வெட்டி வெட்டி 5 உயரத்தில், 1.5 உயர பீடத்தில், ராஜ கோலத்தில் ரொம்ப நுணுக்கமாக அவருடைய திருக்கரங்களில் நரம்பு தெரிகிற அளவுக்கு சித்தர் சண்முக வடிவேலர் ரொம்ப அருமையாக அந்த சிலையை செதுக்கியிருக்காரு. இந்த மரகதக்கல் நடராஜரை வெளியே எடுக்க மாட்டாங்க. அப்ப வீதி உலா போறதுக்கும் மற்ற அபிஷேகங்கள் பண்றதுக்கும் அங்க இருக்கிற பஞ்சலோக நடராஜர் சிலைக்கு தான் எல்லாமே செய்யப்படுது. ஆனா இந்த பஞ்சலோக நடராஜர் சிலையே ரொம்ப ரொம்ப பழமையான சிலை அப்படின்ற கருத்தும் வரலாற்று ஆசிரியர்கள்ட்ட இருக்கு. சிவனை பத்தி சொல்லப்படுற புராண கதையில சிவனுக்கு தாழம்பு ஒத்து வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கோவிலில் அங்க இருக்கிற நடராஜர் சிலைக்கு தாழம்பூல தான் பூஜையே நடத்தப்படுது. இந்த உத்தரகோசமங்கை கோவிலுக்கு பாண்டியர்கள் தான் அதிக அளவிற்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் இந்த கோவில் இருந்த இடம் பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு.
இப்படி பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் பல வரலாற்று செய்திகளை தனக்குள்ள வச்சுக்கிட்டு சிவன் சொத்து குலநாசம் என்று ஏற்றவாறு எதிரிகளையும் ஆங்கிலேயர்களையும் முகலாயர்களையும் கிட்ட நெருங்க விடாம இன்ன வரைக்கும் அழகு குறையாம விலமதிக்க முடியாம இருக்கிற அந்த உத்தரகோசமங்கை நடராஜர் சிலைய வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது நீங்க போய் பாத்துருங்க. திருவாரூரில் பிறந்தால் முக்தின்னு சொல்லுவாங்க, காசியில இறந்தா முக்தின்னு சொல்லுவாங்க, அண்ணாமலையை நினைச்சா முக்தின்னுவாங்க. அந்த மாதிரி உத்தரகோசமங்கை மண்ணை மிதிச்சாலே முக்தி. இப்படிப்பட்ட இந்த உத்தரகோசமங்கை கோவில் நம்ம வாழ்க்கையில கட்டாயம் நாம ஒரு முறையாவது போய் பார்த்துட்டு வரணும். இது போல தமிழ் மற்றும் தமிழ் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவை தாருங்க. டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.